ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி ஒரு மூவி வந்திருக்கு, ஹாலிவுட் மூவி வந்திருக்கு. அந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். போன மாதம் வந்து கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி வந்து ஒரு மூவி வந்துச்சு, அது பேர் கிரிப்டோ மூவிங்கிற பேர். அந்த மூவியோட கதையை பற்றி ஃபஸ்ட் அந்த மூவியை ரிவ்யூ பார்ப்போம். கதைப்படி என்னென்னா, அந்த படத்தோட ஹீரோ வந்து பிளாக் மணியை ஒயிட் பண்ணி மாத்திரவங்க வந்து தடுக்கிற ஒரு ஆஃபீஸராக இருப்பார், ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆஃபீஸராக இருப்பார். ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பார். அந்த கம்பெனியில் வந்து ஒரு கிளைண்ட்டு மாற்றதை கண்டுபிடிச்சோன்னே அந்த கம்பெனியே வந்து என்ன சொல்லணும்னா, நீ எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம கிளைண்ட்டு போயிட்டாங்க பார் சொல்லிட்டு அந்த கம்பெனி விட்டு விளக்கிடுவாங்க. ஸோ அவர் வேறு கம்பெனி சேர்ந்து, அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல், ரஷ்யாவோட மாஃபியா கும்பலை வந்து எப்படி கிரிப்டோ கரன்சியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வந்து பண்ணுறாங்கிறத கதைப்படி அதான் கதையே. இதில் வந்து க்ரூட் ரசல்ங்கிற ஒருத்தர் மிகப்பெரிய ஹாலிவுட் ஆக்டர் நடிச்சிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஸ்கை ஹை, எயிட் ஃபுல் எயிட்னு மிகப்பெரிய படம் நடித்தவர் அவரும் நடிச்சிருக்காரு. அவர் அந்த படத்தில் வந்து ஹீரோட அப்பாவும் நடிக்கிறாரு. ஸோ இப்படி தான் இதான் கதை. இது இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு வந்து அந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதாவது வந்து எப்படின்னா, அவர் ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆஃபீஸராக இருப்பார், பட் அவருக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் அவர் ஃப்ரெண்டு வந்து சார் ரோட்டு கடை வச்சுருப்பார், அவர் கிரிப்டோ கரன்சியை பற்றி பூந்து விளையாடுவார். ஸோ இங்கேயே வந்து லாஜிக் வந்து அடிபட்டுருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு மணி லாண்டரிங் ஆஃபீஸராக இருக்கிறவருக்கு வந்து, மணி லாண்டரிங் பண்ணுறவங்க தடுக்கிற ஆஃபீஸராக இருக்கிறவருக்கு வந்து ஒரு கிரிப்டோ கரன்சிலாம் என்னன்னே தெரில அப்படிங்கிற கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஓட்டை விழுந்துருச்சு படத்தில், மிகப்பெரிய ஓட்டை. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது கதை போக மூவ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் மூவ் ஆகலை. எடுத்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு யார் வில்லங்கிறத, எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னத்தை வந்து அதில் வந்து நீங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. எடுத்தோன்னே வில்லனை காமிச்சிட்டு நீ இவர் தான் வில்லன், இவரத்தை கண்டுபிடிக்க போனோன்னா ஹீரோக்கே தெரிஞ்சிருச்சு இவர் தான் வில்லன் வில்லன் நம்ம பார்க்குற நம்மளுக்கு தெரிய போது ஹீரோ கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஸோ இது வந்து எப்படின்னா, நல்லாவே இல்லை கதை. வந்து கதைப்படி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்கிரிப்ட் படி நல்லாயிருக்கு, பட் எடுத்த விதம் வந்து ரொம்ப நல்லா இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இல்லை, கேஸ்ட் ஒர்க் நல்லா இல்லை. பட் அவர் ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து கிரிப்டோ கரன்சியை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இது பண்ணுவார். இதில் வந்து எத்தீரியம், பிட்காயினை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ரிப்பல், ஸ்டெல்லார்லாம் வாங்கி அவர் வச்சுருப்பார், அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. எப்படிலாம் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து மாஃபியா, ரஷ்யன் மாஃபியா வந்து எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் இதில் என்ன டேரக்டர் என்ன மறைமுகமாக சொல்ல வராருனா, ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆஃபீஸர், அதாவது மணி லாண்ட்ரிங் தடுக்கிற ஆஃபீஸருக்கே இதை பற்றி தெரில, பட் சாதாரண மக்களுக்கு இதை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்று காமிச்சிருப்பார். அதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஹீரோ கண்டுபிடிக்கவே மாட்டார், அவர் ஃப்ரெண்டு தான் கண்டுபிடிப்பார். நம்மளுக்கு எப்படின்னா, ஹீரோ கண்டுபிடிச்சா தானே அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், பட் ஹீரோ கண்டுபிடிக்கவே மாட்டார், அவர் ஃப்ரெண்டு தான் கண்டுபிடிப்பார். அதிலே நம்ம சுவாரஸ்யம் பா இது போயிடும், அவரே கண்டுபிடிச்சிடும். இவர் சும்மா உட்காந்து லேப்டாப் தட்டிகிட்டே தான் இருப்பார். கடைசியாக வந்து ஒரு இப்படியே போயிட்டுருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து குரூட் ரசல் வந்து மிகப்பெரிய ஆக்டர், அவர் எதுக்கு வராருன்னே தெரில. ரெண்டு சீனுக்கு சும்மா உட்காந்து வர சீன்லாம் வயது வயலை நோண்டிட்டு இருக்காரு. எது அவர் யாருன்னே வச்சு தெரில. ஃப்ரெண்ட் கேட்டால் வந்து ஹீரோட அப்பான்னு சொல்கிறாங்க, அவர் என்ன வயல் நோண்டிட்டு இருக்காரு. ஹீரோ போய் அப்பப்போ போய் அந்த வயலுக்கு பார்த்துட்டு வர்றாரு. ஸோ இது நல்லாவே இல்லை. கதைப்படி பார்த்தா இது ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், நல்லா எடுக்கணும்னு தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் போட்டுருக்கலாம். பட் எப்படின்னா, இது எப்படி சொல்கிறதுன்னா, மிகப்பெரிய ஒரு ஹீரோட டேட் வாங்கிறது, க்ரூட் ரசங்கிற ஹீரோட டேட்டு 3 நாள் டேட் வாங்கிட்டு அதை வச்சு ஏதாவது கதையை எடுத்துறது. இவர் ரெண்டு சீன் காமிச்சிக்கிட்டு மிச்சம் இவங்க பாட்டு கதை எடுக்கிறது. எப்படி சொன்னால், ப்ரொடக்ஷன் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே கம்மி, ஒன்றுமே கிடையாது படத்தில். ஸ்க்ரீன் ப்ளே சுத்தம், மியூசிக்கு ஒரு பிஜிஎம் ஒன்றுமே நல்லா இல்லை. கடைசியில் வந்து அந்த ஹீரோனி வந்து வராங்க, அவர் எஃபிஐ ஏஜென்ட்டாக. இது நம்மளுக்கு தெரியாதா பாருங்கள், முதல்ல எடுத்தோன்னே தெரிஞ்சிருச்சுங்க அவர் தான் எஃபிஐ ஏஜென்ட்டு அப்படின்னு எடுத்தோன்னே தெரிஞ்சிருச்சு. இது எஃபிஐ ஏஜென்ட் கடைசியில் அந்த பொண்ணு சொல்லுது வருது. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல, அப்புறம் அந்த ஹீரோவோட அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுறாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும். பட் கதைப்படி பார்த்தா ரொம்ப நல்ல கதை, இது மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, கேஸ்ட் ஒர்க்கு, எப்படின்னா லோ பட்ஜெட்டில் எடுத்து கிரிப்டோ கரன்சியை வச்சு ரீச் பண்ணிடலாம், சம்பாரிச்சிடலாமனு நினச்சி எடுத்துகிறாங்க. பட் படம் வந்து ஊற்றிக்கிச்சு, நல்லாவே இல்லை, மிகப்பெரிய கேவலம். இந்த படத்தை யாரும் பார்த்துடாதீங்க, வேணால் பார்க்குற மாதிரி இருந்தால் தூக்கம் வரணும் அப்படின்னா பாருங்கள். ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிக்கலாம், ஓகே. இதுதான் என்னோடய ரிவ்யூ. என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நானே ரொம்ப நல்லா எழுதி கொடுத்துருப்பேன். பட் இதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மூவியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.